வணக்கம் எஸ்ஐஏஎஸ் அகாடமிக்காக வெங்கடேஷ்குமார் ஸோ இன்னைக்கு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஆகஸ்ட் மந்த்த் ரீச் பண்ணிட்டோம் ஸோ டோன்ட் வரி ஆகஸ்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்றாந்தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் அந்த ஆகஸ்டினுடைய ஃபஸ்ட் வீக் வீடியோவை ஒரு வீடியோ கிளாஸாகவே ஒரு ஒன் ஹவர் வீடியோவாகவே உங்களுக்கு நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் ஸோ வி வில் அப்டேட் கண்டினியூட்லி கண்டினியூஸ்லி ஸோ கீப் ரீடிங் தி நியூஸ் பேப்பர் அண்ட் ஃபாலோ ஆர் ப்ரோக்ராம் சரிங்களா இப்போ நியூஸ் பேப்பர் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா எங்கள் ப்ரோக்ராமை வந்து ஒரு ரிவிஷனை யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நியூஸ் பேப்பரே படிக்க முடியல அப்படின்னாலும் எங்கள் ப்ரோக்ராமை நீங்கள் யூஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ இன்றைக்கி நான் ஃபஸ்ட் கொஷின் போகலாம் டுடேஸ் ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ் அபவுட் த இண்டியா இந்தோனேஷியா டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் டைலாக் வாஸ் ஹெல்ட் அட் விச் சிட்டி சரிங்களா இந்தியா இந்தோனேஷியா டிஃபென்ஸ் மினிஸ்டர் டைலாக் வாஸ் ஹில்ட் விச் சிட்டி இந்திய இந்தோ இந்தோனேஷிய பாதுகாப்பு அமைச்சர்கள் உரையாடல் சரிங்களா எந்த நகரத்தில் நடைபெற்றது அப்படிங்கிறது இதுக்கான கொஷின் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நியூ டெல்லி அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர் சரிங்களா ஸோ இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ராணுவ பயிற்சி கூட இருக்குது கூட்டு இராணுவ பயிற்சி கூட இருக்குது அந்த கூட்டு இராணுவ பயிற்சியினுடைய பேரை சர்ச் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக எக்ஸாமில் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப இருக்குது ஸோ அந்த கூட்டு இராணுவ பயிற்சி எது அப்படின்னு உங்களுக்கு கீழே தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா கூட்டு இராணுவ பயிற்சி அப்படி உங்களுக்கு எதுவும் தெரியும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா ஸோ அடுத்த கொஸ்டின் த யூனியன் கேபினட் அப்ரூவ்ஸ் த யூனியன் கேபினெட் அப்ரூவ்ட் மாவோ பிட்வீன் இண்டியா அண்ட் விச் கண்ட்ரி ஆன் கோஆப்ரேஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி பாரம்பரிய மருத்துவ முறைகள் மற்றும் ஹோமியோபதி துறையில் ஒத்துழைப்பு குறித்து இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது அப்படிங்கிறதுக்கான கொஷின் சரிங்களா இப்போ இந்த யோகா யுனானி அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆயுர்வேதா சித்தா இந்த பர்டிகுலர் இந்த மெடிசன்ஸ் எல்லாமே என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரிய மெடிசன்ஸ்ன்னு சொல்லுவோம் ஏன் அதை நம்ம பாரம்பரிய மருத்துவ முறைகள் அப்படி நம்ம சொல்கிறோம்னா தொன்று தொட்டு ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு மேலே இந்த மெடிசன் சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அலோபதி இப்போ நம்ம இங்கிலீஷ் மெடிசன் சொல்கிறோம் இல்லைங்களா இதெல்லாம் இப்போ ரீசெண்ட்டாக வந்த மெடிசன் தான் அதை மாடர்ன் மெடிசன் சொல்லுவோம் அலோபதியை மற்ற இந்த மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே என்னென்னு சொல்லுவோம்னா ஆன்சியன் மெடிசன்ஸ் ஆர் ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ் பாரம்பரிய மருத்துவ முறைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஸோ பாரம்பரிய மருத்துவ முறைகள் மற்றும் ஹோமியோபதி துறையில் ஒத்துழைப்பு குறித்து இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது அப்படிங்கிற அந்த கொஷின்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம்பாபே சரிங்களா ஜிம்பாபே இப்போ ஆயுஷ் மினிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது ஆயுஷ் இஸ் நத்திங் ஏ ஃபார் ஆயுர்வேதா ஒய் ஃபார் யோகா சி ஃபார் ஒய் ஃபார் யோகா யூ ஃபார் யுனானி எஸ் ஃபார் சித்தா ஹெச் ஃபார் ஹோமியோபதி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா டிபெட்டினுடைய ஒரு ஆன்சியன்ட் மெடிசன் ஸ்வரிக்பா மருத்துவ முறைன்னு சொல்லுவாங்க எஸ்டபிள்யூஏ ஜிஆர்ஐபிஏ ஸ்வரிக்பா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க டிபட்டியினுடைய ஒன் ஆஃப் த ஆன்சியன்ட் மெடிக்கல் சிஸ்டம் ஸோ இந்த மெடிக்கல் சிஸ்டத்தை கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஆயுஷ் மினிஸ்ட்ரி ப்ரொமோட் பண்ணியிருக்கு ஸோ இந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரியை இப்போ ரீசெண்டாக தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரி எந்த இயரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா கிலோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கொஸ்டின் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி எம்பசிசஸ் டு செட்டப் விச் ஃபண்ட் தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக நியூஸில் இருக்குது ஸோ இது சார்ந்த கேள்விகள் வரதுக்கான வாய்ப்பு மிகவும் அதிகம் ஸோ இந்த கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் மார்க் போட்டு இந்த கொஷின் ரிலேட்டடான சில இன்ஃபர்மேஷன்ஸை சர்ச் பண்ணி படிச்சுக்கோங்க தேசிய கல்விக் கொள்கை இருபது ரெண்டாயிரத்தி இருபது எந்த நிதியை அமைக்க வலியுறுத்துகிறது அப்படிங்கிறது இந்த கொஷின் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சரிங்களா ஆப்ஷன் ஏ ஜெண்டர் இன்க்ளூஷன் ஃபண்ட் பாலின சேர்க்கை நிதி அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் நிதியை தான் வந்து இன்க்ளூட் பண்ணுறதா இருக்காங்க ஸோ தேர்டு கொஷினுக்கு ஆப்ஷன் ஏப்பா ஜெண்டர் இன்க்ளூஷன் ஃபண்ட் பாலின சேர்க்கை நிதி அப்படிங்கிற நிதி ஸோ நார்மலாகவே வந்து கல்வி சம்மந்தப்பட்டமாக இருக்கிறனால கல்வி மேம்பாட்டு நிதி நம்ம ஆப்ஷன் போகலான்னு தோணும் பட் ஆனால் இது கல்வி மேம்பாட்டு நிதி கிடையாது பாலின சேர்க்கை நிதி அப்படிங்கிறது தான் இந்த புதிய கல்விக் கொள்கையை பற்றி நீங்கள் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புதிய கொள்வி கல்விக் கொள்கைக்காகவே நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக புரிஞ்சிடும் ஸோ அடுத்த கொஸ்டின் நேஷ்னல் மிஷன் ஆன் ஃபவுண்டேஷ்னல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி வில் பி லான்ஸ்டு பை விச் மினிஸ்ட்ரி அடுத்த கல்வி அறிவு மற்றும் என் குறித்த தேசிய பணி எந்த அமைச்ச அமைச்சகத்தால் தொடங்கப்படும் அப்படிங்கிறது இதுக்கான கொஷின் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் இப்போ புதிய கொள்கை கல்விக் கொள்கையின்படி இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அப்படிங்கிறது கல்வி அமைச்சகமாக மாறப்போகுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓவர்சீஸ் மினிஸ்ட்ரின்னு தான் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியை சொல்வோம் ஓவர்சீஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம வெளியுறவு வெளியுறவுத்துறை அமைச்சகம் இருக்கு இல்லையா அதை ஓவர்சீஸ் மினிஸ்ட்ரின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்றவாறும் அமைச்சரவைகள் பெயர் மாற்றப்படுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சரிங்களா அடுத்த கொஸ்டின் விச் கோர்ஸ் வில் பி டிஸ்கன்டினியூட் ஏஸ் பர் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதின் படி எந்த பாடநெறி நிறுத்தப்படும் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பாடம் எந்த ஒரு யூனிவர்சிட்டியிலேயுமே எந்த ஒரு காலேஜ்லேயுமே அவைலபுளாக இருக்காது இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி எம் எம்ஃபில் அப்படிங்கிற படிப்பு இனிமேல் கிடையாது சரிங்களா அதே மாதிரி டாக்டரேட் அப்படிங்கிற படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சில துறைகளுக்கு மட்டும் தான் ஒதுக்கியிருக்காங்க ஸோ பிஹெச்டி அப்படிங்கிறதும் எல்லா துறைகளிலையும் பண்ண முடியாது இனிமேல் ஒரு சில குறிப்பிட்ட துறைகளில் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற சில கான்செப்டில் இருக்குது ஸோ பிஹெச்டி பண்ணணும்னு ஏற்காவது ஆசை இருந்துச்சுன்னா அந்த பிஹெச்டி ரிலேட்டடாக என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ப்ராப்பராக தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ மாதிரி இந்த புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பல்கலைக்கழகம் அது ஒரு மத்திய பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி மாநில பல்கலைக்கழகங்களாக இருந்தாலும் சரி இதனுடைய துணைவேந்தரை வந்து இனிமேல் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடுத்த கொஸ்டின் விச் வேர்ல்டு ஆர்கனைசேஷன் விச் வேர்ல்டு ஆர்கனைசேஷன் அலாங் வித் பியூர் இயர்த் ரிலீஸ்டு த ரிப்போர்ட் டைட்டில்டு த டாக்ஸிக் ட்ரூத் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்பிரஷர் டு லீட் பொல்யூஷன் அண்டர் மைன்ஸ் மைன்சிய ஜென்ரேஷன் ஆஃப் ஃப்யூச்சர் பொட்டன்ஷியல் தூய தூயத்துடன் தூய புவியுடன் இணைந்து எந்த உலக அமைப்பு நச்சு உண்மை முன்னணி மாசுபாட்டிற்கான குழந்தைகளின் வெளிப்பாடு எதிர்கால சாத்தியக்கூறுகளின் தலைமுறையை குறை மதிப்பிற்கு உட்படுத்துகிறது என்ற தலைப்பில் அறிக்கையை வெளியிட்டது சரிங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி யுனைடட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் யுனைசோஃபுன்னு சொல்லுவாங்க ஸோ யுனைசோஃபினுடைய ஹெட் குவாட்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் இப்போ சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில நோய்கள் இந்த மினிமெட்டா டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பேபி சின்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சில நோய்கள்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பொல்யூஷனால் தான் ஏற்படுது ஸோ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பொல்யூஷன் ரிலேட்டடாக என்னென்ன டிசீசஸ்லாம் ஏற்படும் மனுஷனுக்கு அப்படிங்கிறதையும் சர்ச் பண்ணி வச்சுக்கோங்க இது ரிலேட்டடாக ஒரு கொஷின் வரதுக்கு ரொம்பவுமே சான்சஸ் இருக்குது ஓகே நெக்ஸ்ட் கொஷின் நரேந்திர மோடி அலாங் வித் சரிங்களா பிரவீன் ஜாக்நாத் இனாக்ரேட்டட் த சுப்ரீம் கோர்ட் பில்டிங் ஆஃப் விச் கண்ட்ரி நரேந்திர மோடியுடன் பிரவீன் ஜாக்நாத் எந்த நாட்டின் உச்சநீதிமன்ற கட்டிடத்தை திறந்து வைத்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சர் ஏ மொரீஷியஸ் நாட்டினுடைய சுப்ரீம் கோர்ட்டை திறந்து வைத்தார் சரிங்களா இந்தியாவினுடைய சுப்ரீம் கோர்ட்டின் முதல் நீதிபதி யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் சரிங்களா சுப்ரீம் கோர்ட்டின் முதல் நீதிபதின்னு கேட்டால் வேறு ஆன்சர் அதுவே இந்தியாவின் சுப்ரீ இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தின் முதல் நீதிபதின்னு கேட்டால் வேறு ஆன்சர் ஓகே சுப்ரீம் கோர்ட்டினுடைய முதல் நீதிபதி யார் கொஷின் கேட்டால் எலிஜா இம்பே அப்படிங்கிற ஆன்சர் தான் சூஸ் பண்ணணும் புரிஞ்சுங்க அதுவே சுப்ரீம் கோர்ட் இந்தியாவினுடைய இந்தியா சுப்ரீம் கோர்ட்ஸ் ஹூ இஸ் த ஃபஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணணும் அல்டிமேட்டாக சர்ச் பண்ணி பாருங்கள் நல்லது தெரியும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கொஸ்டின் த சாபிக் இன்டர்நேஷ் சாபிக் கெமிக்கல் பிளான்ட் இன் விச் கண்ட்ரி செட் become த world's ஃபஸ்ட் லார்ஜ் ஸ்கேல் கெமிக்கல் ப்ரொடக்ஷன் plant to கம்ப்ளீட்லி ரன் ஆன் renewable பவர் புதுப்பிக்கத்தக்க சக்தியை முழுமையாக இயக்கும் உலகின் முதல் பெரிய அளவிலான ரசாயன உற்பத்தி ஆலையாக எந்த நாட்டில் உள்ள சாபிக் ரசாயன ஆலை முன்வந்துள்ளது அப்படிங்கிறத கொஸ்டின் இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு தேவையான என்டையர் எனர்ஜி ரிசோர்ஸ் அவங்க வந்து எனர்ஜி மூலமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க புரிஞ்சுங்களா ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிஸுமே ரெனியூபல் எனர்ஜி நோக்கி மூ மூவ் ஆகிட்டு இருக்காங்க முக்கியமாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் சரிங்களா ஸோ இந்த கொஷின்க்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸ்பெயின் ஆப்ஷன் ஏ ஸ்பெயின்கிறது அதுக்கான ஆன்சர் விச் கம்பெனி ஹேஸ் கொலாபரேட்டட் வித் ஃபிசர்வ் இன்க் ஃபார் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் சரிங்களா இந்தியா கார்பரேஷன் அப்படிங்கிறது தான் இன்க் அப்படிங்கிறது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் மாற்றத்திற்காக எந்த நிறுவனம் பிசர் இங்க் உடன் ஒத்துழைத்தது சரிங்களா சாரி இன்டர்நேஷ்னல் கார்பரேஷன் அப்படிங்கிறது ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்த் கொஷின் ஆப்ஷன் டி பிஓபி ஃபினான்ஷியல் சொல்யூஷன்ஸ் லிமிடெட் சரிங்களா பிஓபி ஃபினான்ஷியல் சொல்யூஷன் லிமிடெட் அப்படிங்கிறா சரிங்களா அந்த பர்ட்டிகுலர் கம்பெனி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கம்பெனி கூட கொலாபரேட் பண்ணி இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுக்காக ஒர்க் பண்ணுறாங்க லாஸ்ட் கொஷின் ஆஃப் தி டே த ஃபஸ்ட்டு ஃபைவ் ஆஃப் தேர்ட்டி சிக்ஸ் ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ் ஃப்ரம் ஃப்ரான்ஸ் லேண்டட் அட் விச் ஏர்பேஸ் ஸ்டேஷன் ஆஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பிரான்ஸில் இருந்து வந்த முப்பத்தி ஏழு ரஃபேல் போர் விமானங்களில் முதல் ஐந்து இந்திய விமானப்படையின் சரிங்களா இந்த விமானங்கள் எந்த விமான நிலையத்தில் தரையிறங்கியது அப்படிங்கிறத கொஸ்டின் சரிங்களா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரஃபேல் விமானங்கள் பயங்கரமாக வந்து பிறந்துட்டு இருந்துச்சு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரீசெண்டாக வந்து அல்டிமேட்டாக வந்து ஆந்திரப்பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்ஃபோர்ஸில் தான் வந்து அதை லேண்ட் பண்ணாங்க அங்கே லேண்ட் பண்ணுறதுக்கப்புறம் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஏர்ஃபோர்ஸுக்குமே அது சம்பந்தமான ட்ரைனிங்ஸ் கொடுக்குறதுக்காக பைலட்ஸ்க்கு அந்த ட்ரைனிங்ஸ் கொடுக்கறதுக்காக ஒவ்வொரு இடமாக மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவில் அது எந்த ஏர்பேஸில் வந்து இறங்கிச்சு அப்படிங்கிறது இந்த கொஷின் சரிங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன டென் பி அம்பாலா ஏர்ஃபோர்ஸ் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஏஎஃப்எஸ்னால் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் அப்படின்றோம் அம்பாலா ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் அம்பாலா காண்ட் அப்படினு கூட சொல்லுவோம் ஓகே தேங்க் யூ வெரி மச் இன்றைக்கி நான் கொஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் முக்கியமாக வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக அந்த பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க